எல்லையற்ற பிரபஞ்ச பெருவெளியாய் எங்கும் நீக்கமர வியாபித்து உள்ள அனைத்திற்கும் ஆதாரமாக உள்ள இருளை போற்றி யாம் முதல் பதிவை துவங்குகிறோம். இருளின் அதிபதிகளான மனிதர்களுக்கு வணக்கம். ஆம், இருளின் அதிபதி மனிதர்கள்தான். இந்த பேரண்டம் துவங்கிய பொழுது இரு வேறு ஆற்றல்களின் மூலம் உருவான உயிரினங்களில் மனிதர்களுக்கு பிரபஞ்சம் வழங்கப்பட்டது. மொத்தம் உள்ள ஈர் ஏழு என்ற இணை பரிணாம உலகத்தில் 14 உலகமான இருள் மண்டலத்தில் இருள் ஆற்றலால் அனுமதிக்கப்பட்ட ஒரே உயிரினம் மனித இனமே. அவர்களைத்தான் ஆதிய முன்னோர்கள் என்றும் சித்தர்கள் என்றும் முதலாக கொள்ள வேண்டும். அவர்கள்தான் நமக்கு மரபணு தந்து பூமியை தந்து மீண்டும் சென்றனர். பின்னர் நம் இரண்டு மூதாதையர்கள் யார் என்ற கேள்வி புரிகிறது. அவர்கள் அந்த 14 உலகத்தை நோக்கிய பயணத்தில் உள்ளவர்கள். ஏன் இன்றும் மனித இனத்தின் மேல் தீராத வன்மம் கொண்டு தோல்வி அடைந்த இனம் தொடர்ந்து பல யுகங்களாக சூட்சும போரை நிகழ்த்தி வருகிறது. அதற்கு ஒரே காரணம் இருள் மண்டலம்தான். நேரடியாக போரிட முடியாத அந்த இனம் பூமிக்கு வந்தார்கள். வந்தவர்கள் மனிதர்கள் மீது போர் தொடுத்தார்கள். அப்பொழுது ஆதிய முன்னோர்களின் உதவி கிடைத்து போரில் தோற்றார்கள். பிறகு சூழ்ச்சி என்ற ஒற்றை ஆயுதத்தை கையில் எடுத்து மனித கலப்பின் மூலம் முதல் பிரிவினையை பூமியில் விதைத்தார்கள். இருள் மண்டல அதிபதியாக முயற்சி தொடங்கியது. அங்குதான் கலப்பினம் செய்யப்பட்ட மனித இனத்தின் சிறு கூட்டம் முதன் முதலில் தன்னிலை மறக்க தொடங்கியது. தன்னிலை மறந்த மனித இனத்தின் சிறு கூட்டம் இருளின் அதிபதியான தங்களை சாதாரண ஆசை உள்ள அதிகாரம் தேடும் உயிரினமான எதிரியின் அவர்களின் மரபணுவை தாங்கியதால் மதி இழந்தது. தோல்வி அடைந்த இனம் சூழ்ச்சிதான் மனித இனத்தை வீழ்த்தும் ஆயுதம் என்பதை நன்கு புரிந்து கொண்டு கலப்பின கூட்டத்தை வைத்து இருள் மண்டல போரை மீண்டும் துவங்கியவர்களுக்கு பேர் அதிர்ச்சி. அவர்களால் இருள் மண்டலத்திற்குட்பட்ட எல்லையில் செல்ல முடிந்ததே தவிர நுழைவாயில் திறக்க முடியவில்லை. அந்த நுழைவாயிலுக்கு மரபணுவை கடவுச்சொல்லாக உருவாக்கப்பட்டுள்ளதால் உள் நுழைய முடியவில்லை என்பதை அறிந்ததால் தான் அந்த அதிர்ச்சி. பிறகுதான் கலப்பின மனிதர்களை வைத்து அடிமைப்படுத்தும் நடைமுறைகள் தொடங்கப்பட்டது. சூழ்ச்சி மட்டுமே தொழிலாகவும் பொழுதுபோக்காகவும் இலக்காக வைத்து தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தொடர்ச்சியாக மனித சிந்தனையை மழுங்கடித்தார்கள். மனித இனம் அவர்களைப் போலவே உள்ள கலப்பின மனிதர்களால் நம்ப வைக்கப்பட்டார்கள். கட்டமைப்பு துவங்கப்பட்டது. இன்று சூழ்ச்சியின் இறுதிகட்ட துவக்கமாக மனிதர்களின் மூளையை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பம் வரை வந்துவிட்டார்கள். ஆனால் இருளுக்கு காலம் என்ற கண்ணாடி கிடையாது. அதன் அதிபதி மனிதர்கள்தான். நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான். இரவில் தூங்க செல்லும் முன் இரவின் இருளை நன்றாக உற்று கவனித்து அந்த இருள் தன்மையை நன்றாக நினைவகத்தில் பதிய வைப்பதுதான் இருள் மண்டலத்தில் பயணப்பட தேவையான செயல். இந்த இருளை வலுவேற்றிய நினைவகம் பட்ட பகலில் சூரிய வெளிச்சத்திற்கு முன்னால் இருளை முன் நிறுத்தக்கூடியது. அப்படி சூரிய வெளிச்சத்திற்கு முன் இருள் வாய்க்கும் பொழுது அந்த கருமேகம் போல் சூரிய வெளிச்சத்திற்கு ஒரு குடையாய் இருந்தந்த கடுமையான சூரிய வெளிச்சம் படாத வண்ணம் இருக்கும். அந்த அளவிற்கு அடர்த்தியான இருளை கைவசப்படுத்த வேண்டும். அந்த அளவிற்கு நாம் ஒரு அடர்த்தியான இருளத்தை கைவசப்படுத்த வேண்டும். நிழல் படாத தேகம் நமக்கு எளிதாக சாத்தியமாக கடுமையான பயிற்சி தேவை இல்லை. நீடித்த ஒருமை உணர்வோடு இருளை பயின்றாலே சாத்தியமாகும். இந்த வகையில் நாம் பயிற்சியில் எவ்வளவு தூரம் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதை நாம் யூகித்து தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இருள் பயிற்சியில் நம் உலகியல் வாழ்க்கைக்கு துளி அளவும் இடைஞ்சல் வராது. மாறாக உலகியல் வாழ்க்கை செம்மையே வந்து சேரும். இன்னொன்றை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இருளமே ஒளி. நம் நினைவகத்தில் பதிக்கப்பட்ட ஆதிய முன்னோர் வடிவ உருவம் அந்த இருளத்தில் படைக்கப்பட்டு ஒளியில் தோன்றி வெளிச்சத்தில் காட்சிக்கு வரும். எந்த ஒரு இருளத்தில் படைக்கப்படும் அருவநிலை ஆற்றல்கள் மட்டுமே உண்மையில் நமக்கு பயன்படும். அன்பர்களே, இந்த பதிவினை நன்கு உணர்ந்து படித்து ஆழமான அடர்த்தியான இருளத்தை நோக்கி பயணப்படுவோம்.